அமைச்சர் பொன்முடி வீட்டில் ரெய்ட் நடைபெற்று வரும் நிலையில் லாக்கரை திறக்க முடியவில்லை என்ற தகவல் வந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். தாமோதரன், விவரங்கள். வணக்கம் சுதர்ஷனா. விழுப்புரம் கிழக்கு சண்முகபுரம் காலனியில் விழுப்புரம் அமைச்சர் உயிர்கல கிராமத்தரின் பொன்முடி வீடு உள்ளது. இந்த இல்லத்தில் பார்த்தீங்கன்னா காலை 7 மணிக்கு வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது வரை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த உள்ளே 2 அடிகள் அருகே உள்ள 2 கட்டிடங்களில் அமைச்சருக்கு சொந்தமான 2 வீடுகள் மற்றும் இனோவாக்காரர்கள் சோதனை மேற்கொண்டனர். உள்ளே சென்று வீரோ உள்ளிட்ட லாக்கர் உள்ளிட்ட சோதனை செய்த போது லாக்கரை திறக்க முடியாததனால் அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காவல்துறை உள்ளிட்டுடன் இங்கே விழுப்புரத்தில் உள்ள கூட்டு திறக்கும் நபர்களை அழைத்து வந்தனர். அழைத்து வந்து அவர்கள் உள்ளே சென்று கூட்டை திறக்க முற்பட்ட போது அது லாக்கர் ஆனது பெரிய லாக்கர், இதனை திறக்க முடியாது, என்னால் இதனை இருக்கு நீட்டு சாதி வேண்டும், நான் வைத்துள்ளது இது என்னால் முடியாது என கூறிவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவரனை வெளியே அழுத்தி வைத்துள்ளனர். தற்போது அவர் வெளியே வந்துள்ளார். அவர் கூறிய தகவல் என்னவென்றால் 2 பீரோவையும் 1 லாக்கரையும் திறக்க சொன்னதாகவும் ஆனால் தாங்கள் தன்னால் திறக்க முடியவில்லை என சொன்னதாக திருப்பி அனுப்பிவிட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த லாக்கர் பெரிய லாக்கராக இருப்பதால் இங்கு உள்ள நபர்களால் திறக்க முடியாது. பாண்டிச்சேரி உள்ளிட்ட பெரிய நகரங்களில் உள்ள நவீன உதவி கொண்ட லாக்கர் மூலமாக தான் இந்த லாக்கரை திறக்க முடியும் என தற்போது இந்த தகவல் தெரிவித்துள்ளது. தெரிய வந்துள்ளது.